இலங்கை தொட்ட சீன கப்பலை விழா நடத்தி வரவேற்கும் தூதரகம். பெரமுனவிற்கு ஆதரவாக ரணில், பாரிய தடையாக உள்ள பஸ்ஸில் திச விதாரண குற்றச்சாட்டு. வெளிநாடுகளிலிருந்து வருவோர் குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை, உள்நாட்டவர்களுக்கு முக்கிய அறிவித்தல். வங்குரோத்து அடைந்துள்ள இலங்கை, ஒட்டுமொத்த வங்கி கூட்டமைப்பும் சீர்குலையும் ஆபத்து. அரச நிகழ்வுகளில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாட அனுமதி. பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்திய சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சி கப்பலான ஜுவான்வாங் 5 என்ற கப்பல் இன்று காலையளவில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கப்பலின் வருகையை முன்னிட்டு வரவேற்பு விழாவை இலங்கையில் உள்ள சீன தூதரகம் நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இலங்கையில் உள்ள சீன தூதரகம் இந்த நிகழ்வை எளிமையான முறையில் நடத்தும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே இந்த கப்பல் கடந்த 11 தேதி ஹம்பாந்தோட்டை சீன கட்டுப்பாட்டு துறைமுகத்திற்குள் செல்லவிருந்த போதும் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் அதிருப்தியினால் தாமதப்படுத்தப்பட்டது. அந்த கப்பலை ஆகஸ்ட் 22 தேதி வரை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி அளித்தது. மேலும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் ராஜதந்திர வழிகளின் மூலம் அரச உயர்மட்டம் நடத்திய விரிவான ஆலோசனையின் பின்னர் இந்த கப்பலுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சே பாரிய தடைகளை ஏற்படுத்தியுள்ளார் என லங்கா சமசமாய கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திச விதாரண தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் மக்கள் புறக்கணிக்கப்பட்ட பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றது எனவும், பதவியை தக்க வைத்துக் கொள்ள ரணில் பொதுஜன பெரமுனவிற்கு ஏற்றால் போல் செயற்படுகின்றார் எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் சகல அரசியல் கட்சியும் ஒன்றிணைந்து பொதுக்கொள்கையை வரையறுக்கப்பட்ட கால அடிப்படையில் சர்வகட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அதிபரிடம் வலியுறுத்தியுள்ளோம். இருப்பினும் சர்வகட்சி அரசாங்கத்தின் வியூகம் மற்றும் அதன் செயற்பாடு தொடர்பில் அதிபர் இதுவரை வெளிப்படை தன்மையுடன் பேச்சுவார்த்தையினை முன்னெடுக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சே பாரிய தடைகளை ஏற்படுத்தியுள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிக்காமல் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் அரசியல் சூழ்ச்சியினை பசல் ராஜபக்சே முன்னெடுத்துள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற அதிபர் தெரிவிற்கான வாக்கெடுப்பின் போது பலருக்கு வார் பிரசாதங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் பலர் அச்சுறுத்தப்பட்டுள்ளமை தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. குரங்கம்பை நோய் தொற்றுக்கான தடுப்பூசி இறக்குமதி செய்யும் அவசியம் தற்போதைக்கு கிடையாது என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் இதுவரையில் குரங்கம்பை நோய் தொற்று உறுதியானவர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை எனவும், இதனால் நோய் தொற்று தாக்கம் ஏற்படக்கூடிய ஆபத்தினை எதிர்நோக்கும் தரப்பினருக்கு தடுப்பூசி இறக்குமதி செய்யும் அவசியமில்லை என சுகாதார அமைச்சின் பிரதி சுகாதார பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து வருகை தருவோருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்த குரங்கம்பை குறித்து தெளிவூட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த நோய் தொற்று பரவி இருக்கக்கூடும் என சந்தேகம் ஏற்படும் உள்நாட்டு வெளிநாட்டு பிரஜைகள் பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கியுள்ள பரிசோதனை கருவிகளை கருத்தில் கொண்டு தற்போது பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தமக்கு இந்த நோய் தொற்று பரவியிருக்கும் என சந்தேகிக்கும் நபர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் பரிசோதனை செய்து கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு டாக்டர் ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை வங்குரோத்து அடைந்த நாடாக மாற்றமடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிமாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் என்னும் சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனம் இலங்கையை டி தரத்திற்கு தாழ்த்தியுள்ளதாகவும், இது வங்குரோத்து நிலையில் பிரதிபலிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊடக அறிக்கை ஒன்றின் மூலம் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2021 ஆண்டு முதல் சில அரசியல்வாதிகள் தொழில்வாண்மையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் கடன் செலுத்த வேண்டாம் என கோரியதாக தெரிவித்தனர். கடன் செலுத்தாததற்கு அந்நிய செலவாணியை சேமித்துக் கொள்ளுமாறு கோரியதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் அந்த காலத்தில் அரசாங்கம் கடனை ஏதாவது ஒரு வகையில் செலுத்தியதாகவும், இந்த ஆண்டு ஏப்ரல் 12 தேதி வரையில் கடன் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கடன் செலுத்திய தொகை தவிர்க்கும் புதிய கொள்கையொன்றை மத்திய வங்கியின் தற்போதைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே உள்ளிட்டவர்கள் அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் நாட்டுக்கு பாரதூரமான விளைவுகள் எதிர்நோக்க நேரிட்டுள்ளது என அஜித் நிவார் கப்ரால் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கூறியுள்ளார். எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்வதில் கூட தற்பொழுது முடியாத நிலை உருவாகியுள்ளது. கடன் செலுத்த தொகை தவறவிட்டால் இலங்கைக்கு கிடைக்கவிருந்த 10 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். கடன் செலுத்த முடியாத நிலைமைகளினால் இலங்கை ஒட்டுமொத்த வங்கி கட்டமைப்பு சீர்குலையும் ஆபத்து காணப்படுவதாக அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடன் செலுத்த வேண்டாம் என கூறியவர்கள் தற்பொழுது சத்தமில்லாமல் இருக்கின்றார்கள் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்றைய இலங்கை அமைச்சரவையில் சுதந்திர தினத்தில் தேசிய கீதம் தமிழிலும் பாடப்பட்டமையை சுட்டிக்காட்டிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்காலத்திலும் அந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கடற்றொழில் அமைச்சரின் குறித்த வேண்டுகோள் அமைச்சரவையினால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நேற்று தினம் இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை கூட்டத்தில் சுதந்திர தின ஏற்பாடுகள் தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்ட நிலையிலேயே குறித்த விடயம் வலியுறுத்தப்பட்டது. நாட்டின் பன்மைத்துவத்தினை வெளிப்படுத்தும் வகையில் அரசாங்கத்தின் ஒவ்வொரு செயற்பாடுகளும் அமைய வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். கடந்த மைத்திரி ரணில் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொட்ட சீன கப்பலை விழா நடத்தி வரவேற்கும் தூதரகம். வெறமுணவிற்கு ஆதரவாக ரணில் பாரிய தடையாக உள்ள பஸ்ஸில் திச விதாரண குற்றச்சாட்டு. வெளிநாடுகளில் இருந்து வருவோர் குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை உள்நாட்டவர்களுக்கும் முக்கிய அறிவித்தல். வங்குரோத்து அடைந்துள்ள இலங்கை ஒட்டுமொத்த வங்கி கூட்டமைப்பும் சீர்குலையும் ஆபத்து. அரச நிகழ்வுகளில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாட அனுமதி.